விழா குழுவின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று இந்த வடமாடு விழா சிறப்பாக நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு, நிச்சயமாக அவர்கள் மட்டுமே முழு காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய உதவியாக இருந்த காவல்துறை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அதுபோன்று வருவாய்த்துறையைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அது மாதிரி வட்டாட்சியர் சிவகங்கை மாவட்டம் மல்லாபுரத்தை கேஆர்யுடைய காலை களமிறக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பரிசுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அனைத்து மாநிலங்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வந்திருக்கிற நான் தலைவர் கட்சியின் காரைக்குடி தொகுதி இணைச் செயலாளர் அரியபுரி கை ஜேம்ஸ் உள்ள ஐயோரும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்கியிருக்கிறார் என்று நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். களத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை இறுதிச் சுற்று சிவகங்கை மல்லாபேட்டை கேஆர்வி காலை அதனை எடுத்து களமாடி கொண்டிருக்கின்ற மாடுபிடி வீரர்கள் காரைக்குடி சீவுரணி காளியம்மன் குழு காலை சிறப்பான காலை. ஒரு மாடு பார்த்தாலும் காலையிலிருந்து உட்கார்ந்து பார்க்க திருப்தி இருக்கும். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காலையும் சிறப்பான காலை. மாலை நேரம் சிவகங்கை மாவட்டம் மல்லாபேட்டை காரைக்குடி கேஆர்வி காலை குருதியை கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் பேசாம உட்கார்ந்துருக்கீங்க, கை வச்சு உற்சாகப்படுத்துங்க. அந்த மாடு கடந்த நிக்கிறத பார்த்தது ஒரு தனி அழகு. காளையா காளையர்களா, சிவகங்கை மாவட்டம் மல்லாபேட்டை கேஆர்வி காளை களத்திலே சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றது. கம்பீரமான காலை, கம்பிகளும் நாங்களும் தலைத்தவர்கள் என்று விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு பரிசு என்று பார்ப்போம். வடக்கு தெரு இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 15வது ஆண்டு வடமாடு மஞ்சவர்களுடைய இறுதிச் சுற்றாக சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை கேஆர்வி காலை களத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கேஆர்வி அவர்களுடைய காலை களத்திலே சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றது. அதனை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் காரைக்குடி தீவுரணி காளியம்மன் குழு. பரிசுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. காலையும் சிறப்பான காலை. இந்த நாட்டிற்கு பரிசுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. கதிர் ராகேஷ் சேர்வை வடக்கு தெரு ரூபாய் 300 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்.
சிவசூரிய நாராயணன் நினைவாக சீனிவாசன் வணக்கத்தது ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அரியக்குடி மணிமுத்து பொன்னழகு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய இணை செயலாளர் ரை ஜேம்ஸ் ரூபாய் 500 காலிலிருந்து வழங்கிக்கிட்டே இருக்காரு. லாவடியந்தல் கோடீஸ்வரி ரூபாய் 300. முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராம கருப்பையா அவர்கள் ரூபாய் 200. ராமு குட்ட கௌசிக்கு சக்தி வணக்கத்தரே மாடு களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவடைந்திருக்கிறது. 5 நிமிடங்கள் முடிவடைந்திருக்கிறது. களத்திலே இறுதி சுற்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கேஆர்வி அவருடைய காலை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றது. அதனையே எதிர்த்து இறுதி வழக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காளையர் கூட்டம் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்தி சிறப்பு பரிசாக வடக்கு துறை சேர்ந்த கமலம் நினைவாக பாஸ்கரன் ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நிறைய பேர் சிறப்பு பரிசு காலிலிருந்து வழங்கிக்கா சும்மா கண்டலுக்காக அவங்க சொன்னா கூட அவங்க உற்சாகப்படுத்தினது உண்மையிலேயே ரொம்ப அதிகம். காளையரையும் காளையர்களையும் அவர்கள் கொடுத்த சிறப்பு பரிசு பூராமே நிச்சயமா தோல்வி விடுற காளையா இருந்தா காளைக்கு, இல்ல மாடு பிடிக்க முடியாம தோல்வி விடுற காளையர்களா இருந்தா காளையருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி அமைந்தது. நிச்சயமாக அது அவங்க உற்சாகப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுக்காக சிறப்பு பரிசு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 15வது ஆண்டாக இந்த வடமாடு மஞ்சள் விட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாலும் நம்மளுடைய தோளோடு தோல் நின்று பணியாற்றிய வடக்கு தலைவை சேர்ந்த மாரதன் வேங்கைப்பட்டி மாண்டி இவர்கள் இருவரும் தற்போது நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்கள் வானுலகத்திலிருந்து இந்த வடமாடு மஞ்சோட்டை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள் என்று நம்பி அவர்களுக்கு நமது மனமார்ந்த அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். களத்திலே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மல்லாகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கேஆர்வி அவருடைய காலை, அதனை எதிர்த்து களமாடி விளையாடி கொண்டிருக்கின்ற காளையர்கள் காரைக்குடி சீவூரணி காளியம்மன் குழுவினர். காளையும் சளைத்ததல்ல, காளையர்களும் சளைத்தவர்கள் அல்ல. பரிசு உரக்கா எனக்கா என கடுமையான போட்டி. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினால் இன்னும் போட்டி நன்ற சிறப்பாக இருக்கும். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்று அவ்வளவுதான் மஞ்சளுக்கு முடியும் போது இந்த ஒரு மாற்றம் நீங்க எல்லாரும் சிறப்பா கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா இந்த போட்டி நல்லா விறுவிறுப்பா இருக்கும். அனைத்து மாடுகளுக்கும் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட அனைத்து மாடுகளுக்கும் சிறப்பு பரிசு வழங்கிய நிர்வாகத்தாருக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீனிவாசன் வணக்கத்தில் அவர்கள் ரூபாய் 100, அரியக்குடி மணிமுத்து பொன்னழகு ரூபாய் 200, நாம் தமிழர் கட்சியினுடைய இணைச் செயலாளர் ஸ்ரீ ஜேம்ஸ் அவர்கள் ரூபாய் 500, லாவடியந்தல் கோடீஸ்வரி ரூபாய் 300, முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராம கருப்பையா அவர்கள் ரூபாய் 200, ராமு குட்டை கௌசிக் சக்தி வடக்கு துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த கமலம் நினைவாக திரு பாஸ்கரன் ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை காலை முதல் நமக்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மேல மாகாணத்தைச் சேர்ந்த சிவகங்கை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய திரு ஆதிமூலம் அவர்களுக்கும், ஜல்லிக்கட்டு பேரவர்களுடைய துணை செயலாளர் ஜல்லிக்கட்டு பேரவர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு நாராயண் அவர்களுக்கும், அவரது இளவல் மரியாதைக்குரிய கோவிந்தன் அவர்களுக்கும், அரியக்குடியைச் சேர்ந்த சூப்பா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இன்னும் ஒரு பெரியவர் காலையிலிருந்து அவங்களோட ஒத்துழைப்பா இருந்தாங்க, அவங்க பேரு தெரியல, நிச்சயமா பாராட்டக்கூடியவர்கள், மிக சிறப்பாக அவருடைய வர்ணனை அமைந்திருந்தது அவர்களுக்கும், மற்றும் இங்கே காலையிலிருந்து மிக சிறப்பாக அமைதியாக உற்சாகப்படுத்துதல்
அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆறு முடிவு சரி சரி சரி